வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கு சேதா வந்து கிரேவி மாதிரி நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். அதான் அந்த வீட்டில் காட்ட போகிறோம். இன்றைக்கி யார் வீடுனா நம்ம மாமா வீட்டில் வந்திருக்கோம். மாமா நண்டு மாமா வீடுன்னு சொல்ல நண்டு மாமா வீடா சொல்லுங்க. நான் இப்போ சங்கு சேதா அவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அவியை வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் இருந்தாலும் ஆகணும். அவிக்கிட்டு இருக்கு. அவியை வச்சுட்டு நான் இருக்கோம். அவிச்சு முடித்த பிறகு எடுத்து அதை நல்லா பிணைஞ்சி கழுவி வாங்கி நல்லா அரியணும். அரிஞ்சி பொடிசாக அரியணும். சின்ன சின்னதாக அரிஞ்சி நாங்கள் கிரேவி வேலைக்கில் வச்சு நாங்கள் சமைச்சி சாப்பிட போகிறோம். எடுத்து காட்டுங்க. நான் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அவியர் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம லேட் ஆகும், உடம்பாக இருக்கும். அதனால வந்து நம்மளை அவிச்சுக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் அவிச்சுக்கிறணும். இப்போ நம்ம சுக்காவுக்கு வந்து தேங்காய் அரைச்சிட்டு இருக்காங்க. வெந்துகிட்டு இருக்கு. தேங்காவை திருவியாச்சு. தேங்காய், நடக்கடலை, வத்தல், கொஞ்சம் வெங்காயம் வைக்கணும். வச்சு எல்லாத்தையும் மிச்சி பண்ணி அரைச்சி நாங்கள் அந்த இதுக்கு சதைக்கு, சங்கு சதைக்கு அதில் போட்டு நாங்கள் சமைச்சி சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், சுக்கா மாதிரிக்கெலாம் நாங்கள் வச்சு காட்டுறோம். இப்போ முதல்ல தேங்காவை போட்டுறேன். தேங்காவும் ரொம்ப தான் இருக்குது. ரொம்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சதை வெந்துருச்சு. நல்லா இப்போ இறக்க வேண்டியதான். இறக்கிடுங்க மாமா. திறந்து காட்டுங்க மாமா. நல்லா வெந்துருச்சு. அவுச்ச சங்கு சதையை வந்து மாமா நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து மாங்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மண்ணுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இது வந்து மண்ணை சாப்பிட்டு தான், மண்ணில் உள்ள உயிரினங்களை சாப்பிட்டு தான் வாழ்கிறதுனால இதில் வந்து மண் வந்து உள்ள அதிகமாக இருக்கும். அது நல்லா க்ளீன் பண்ணணும். சதை ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சங்கு சதை. சின்ன சங்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சதை வந்து சைஸ் சிறுசாக இருக்கும். நான் ஊஞ்ச சங்கு சதையை வந்து பொடிசு பொடிசாக வெட்டுறோம். இது வந்து நல்லா அவிச்சு அப்படியும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சதையெல்லாம் நாங்கள் இப்படி அவிச்சு சும்மா கஞ்சிக்கு கூட கடை தண்ணியில் அவிச்சு நாங்கள் சாப்பிடுவோம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இப்போ நாங்கள் நல்ல தண்ணியில் அவிச்சிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். உப்பு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. கடை தண்ணியில் இருந்தால் கொஞ்சம் உப்பு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இந்த வேணுமா சுண்டு? சுண்டு சாப்பிடாது. நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இப்போ என்னண்டா, இப்போ சமைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தூக்கி வை. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடும் இஞ்சையும் தட்டி வச்சுருக்கோம் கிட்டு. இது அந்த சங்குச்சாதம் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ வசக்கணும். வசக்கிட்டு சங்குச்சாதையை போடுவோம். போட்டு இன்னும் தண்ணியை ஊற்றி வேக வச்சு நாங்கள் சமைச்சி சாப்பிடுவோம். இந்த பொடி, வத்தல் பொடி, அத்தை பொடி, கறி மசாலா பொடி, கறி மசாலா பொடி ரெண்டையும் போட்டு நாங்கள் சமைச்சு இப்போ சாப்பிடுவோம். இப்போ பாருங்க எப்படின்ட்டு. போதும், என்ன போதும், போடு. கறி மசாலா இது இஞ்சி வெள்ளை, இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் போட்டுதான். தக்காளி பல்லாரிய போடுறேன்.
அட தக்காளியே போடுறேன் சரி சரி எல்லாம் சேர்த்து போட்டா வதங்கிடும் அது வதங்கி முடிஞ்சிடும் ஒவ்வொன்றும் வதக்கிட்டு இருக்க முடியாது இப்போ பார் கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும் இப்போ ஜாங்கி சதைய வெங்காயம் நான் தக்காளினா நல்லா வதங்கிட்டு இப்போ ஜாங்கி சதைய போட போகிறேன் பாருங்க இப்போ பொடியை போட போறோம் கறி மசாலா பொடி கறி மசாலா பொடி இப்போ மத்த பொடியை போட போகிறோம் இங்கே தண்ணி எடு தண்ணி எடுத்து ஊற்று ஊற்றுல தண்ணியா அப்போ இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் நான் வந்துட்டு மின்ன குட்டி நண்டு இதுகளுக்கு வரட்டதில் உப்பு அந்த மசாலையிலேயே இருக்கும் அதனால உப்பு போட மாட்டோம் இப்போ நான் அந்த இதுக்கு உப்பு போட்டு ஆகணும் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பை போடுறேன் எனக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு போடுவேன் இந்த போடுங்க போடு இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை வத்தல் சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அதை ஊற்ற போகிறேன் ஊற்றி இந்த வதக்குவேன் பாருங்கள் கையில் நச்சுவாங்க இப்போ உப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம உப்பு போடணும் உரப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வத்தப்படி போடணும் உரப்பு இருக்கா உரப்பு இருக்கா மாமா உப்பு இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சரி சரி இப்போ நம்மளும் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு பார்க்கணும் சூப்பராக இருக்கா சரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இதுதான் நம்மளுக்கு காலையில் சாப்பாடு சுடுச்சோத்துக்கு வந்து சங்ககறி சுக்கா இப்போ மாமா டேஸ்ட் பார்க்குறாங்க ரொம்ப செமையாக இருக்குது சூப்பராக இருக்கடா அது இப்படி நான் ஒரு நாள் என் வீட்டில் கூட நான் வச்சு சாப்பிட்டதில்லை சூப்பராக இருக்கு இதில் எடுத்து வை சதை வெந்துட்டான்னு பார்ப்போம் சுடுது வெந்துட்டு நல்லா அவிஞ்சிட்டு வெந்துட்டு இந்த திண்டு போய் தின்னு சுடுது அவளுக்கு சுடுது கோழிக்காய் வேலை கொடுத்தா பொருள் அது தூளப்படு நல்லா அவிஞ்சிட்டு சாப்பிட்ற டைம் தான் இப்போ எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க அள்ளி வை சாப்பிடுவோம் இப்போ இந்த சமைச்சாச்சு எல்லா பேரும் உட்காந்து சாப்பிட போகிறோம் என் பேத்திய மாதிரி தான் இந்த எங்கள் அண்ணா என் மயன் எல்லா பேரும் உட்காந்து சாப்பிட்றோம் இது என் பேத்தியா மாதிரி தான் சாப்பிட்றோம் இந்த சாப்பிட போகிறோம் பாருங்க சாப்பிட்றது சூப்பராக இருக்கு அருமை சூப்பராக இருக்கு சாப்பிடுவது
சாப்பா நல்லா இருக்கு சூப்பரா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். நாங்கள் அப்படி எடுத்துருக்கோம் கஷ்டப்பட்டு, பாருங்க.